ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையிலே மீன் வாங்க கிளம்பியாச்சு. 7 மணி தான் ஆகுது. எவ்வளோ ஒரு ஆள்னு மட்டுமே இல்லாத மாதிரி இருந்தது. அப்புறம் போக போக நிறைய பேர் இந்த கூத்துலலாம் தண்ணி ஃபுல்லாக ஓடுதுங்க. 7 மணிக்கே எவ்வளோ ஜனங்கள் இருக்கான்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா 7 மணிக்கு நம்ம வெளியே வரமாட்டோம். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பசங்களோட சண்டை போட்டுட்டு கிச்சனில் குண்டான அண்டா குண்டானலாம் உருட்டிகிட்டு இருப்போம். மார்க்கெட் போனால் அந்தளவுக்கு கூட்டமும் இல்லை, மீனுமே இல்லை பாருங்கள். ரொம்ப கம்மி தான், ஒரு சில கடைகள் தான் இருந்தது. நிறைய இந்த சின்ன மீன் தான் இருந்தது. மீனுமே அந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாலாம் இல்லை. அதனால் கொஞ்சம் நல்ல மீனாக பார்த்து தான் வாங்கணும். நாங்கள் எறாவும் இந்த தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு விதம், அதுதான் வாங்கணும். இது கடல் எறா பாறை, கருப்பாக இருந்ததா அதனால எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னு வாங்கல. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் 1 கிலோ 300 ரூபா சொன்னாங்க. நாங்கள் வாங்கின எறா 200 ரூபான்ட்டு. ஆனால் பெரிய எறாவாக இருந்தது. இது பாருங்கள், இந்த மீன் தான் நாங்கள் வாங்கினோம். பெரிய பெரிய மீன், இந்த ஐல நிறைய இருந்தது. மற்றபடி ஏரி மீன் தாங்க நிறைய வச்சுருந்தாங்க. இந்த ஜிலேபி, வாவல் மீன் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வாங்கலை, கொஞ்சம் மீன் மட்டும். ஏன்னா மழையும் நிற்கலை, அப்பப்போ கரண்ட் வரப்போதா, அப்புறம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு இதாகிடும்ட்டு இப்போ சமைக்கிறதுக்கு மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக தான் வாங்கணும். மார்க்கெட்டை பாருங்கள், பார்க்கிங்னால் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும், காலியாக இருந்தது. சரி, மீனை வெட்டியே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவர் விட்டுறது வாவல் மீன். சின்ன மீனாக தான் இருக்குது, அதுவே ரேட்டு ஜாஸ்தியாக இருந்து மீன் முதல்ல ஃப்ரெஷ்ஷாக இல்லை. அதனால் அதெல்லாம் வாங்கலை. நாங்கள் வாங்கின மீன் அழகாக டக்கு டக்கு டக்குன்னு வெட்டிட்டார். நிறைய மீன் நாங்கள் இருக்கும்போதே கச்ச கச்சான எவ்வளோ மீன் வெட்டுறாரு பாருங்களா, ஒரே வெட்டு தான், டக்கு டக்குன்னு வெட்டிட்டாரு. எங்கள் மீனையும் வெட்டிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வரும்போது இன்னுமே ஆவின் பால்லாம் கிடைக்க மாட்டேன் அந்த கடையில், வேறு ஏதோ கவர் பால் தான் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு இந்த சீத்தாப்பழம் பார்க்க அழகாக இருந்தது. சரி, இந்த கிளைமேட்டுக்கு சளி பிடிக்கும் அப்படின்ட்டு நான் வாங்கலை. ஆனால் நல்லா அழகாக இருந்தது. ஒரு வாரம் கழித்து வாங்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். கொஞ்சம் தேவையான பொருட்கள் 1-2 இல்லை வீட்டில், அதெல்லாம் வாங்கிட்டு ஏறாவும் மீனையும் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா என் பசங்க நான் தான் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னாங்க. சரி, எனக்கு வேலை மிச்சம் அப்படின்ட்டு அவங்க தலையில் கட்டிட்டு நான் மீனை முதல்ல கழுவி எடுத்துட்டேன். மீன் குழம்பு வச்சு இட்லி ஊற்றி சாப்பிட்டோம் காலையிலே. ஏறா வேணால் மத்தியானம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதில் பெரிய சைஸ் ஏறாவை தான் இருக்குது பாருங்களேன். 3 பேர் அழகாக உரிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த நரம்பு மட்டும் எனக்கு எடுக்கிற வேலை இருந்தது. அது பொறுமையாக எடுத்துக்கலான்னு இட்லி ஊற்றிச்சு. மீனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு குழம்புக்கு வறுவலுக்குன்னு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். வறுவலுக்கு மசாலா போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு உப்பு. இந்த மீன் வறுத்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், தனி மிளகாய்த்தூள் போட்டால் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனாலது கொஞ்சமாக தயிர் ஊற்றிருக்கேன். இதெல்லாம் நல்லா பரட்டி ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து பொறிச்சா நல்லா சூப்பராக இருக்கும். குழம்புக்கு தேங்காய் அரைச்சி தான் வைக்க போகிறேன். மீன், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். இல்லை ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது கூட மசாலுக்கு தேங்காய், சீரகம், கொஞ்சம் மிளகு, 4 பல்ல பூண்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் வெந்தயம். இந்த பக்கம் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். 1-4 பீஸ் மீனையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே என் பசங்களும் எங்கள் வீட்டுக்காரரும் மீன் எறா க்ளீன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள், அழகாக உரிச்சு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பசங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் உரிக்கும் போது அவங்க பார்ப்பாங்க பசங்க, அதை வச்சு டக்குன்னு உரிச்சிட்டாங்க. ஏறா உரிக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. அது 1.5 கிலோ ஏறா எனக்கு உரிக்கணும்னா முதுகெலாம் வளைச்சிருக்கும். இவங்க 3 பேர் உரிச்சு கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப ஈஸியாகவே போச்சு. சாதம்லாம் வச்சு ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஏறாவையும் நல்லா கழுவி இந்த நடுவில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதை எடுக்கலன்னா கொஞ்சம் நீச்சு வாடை அடிக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த எறா வாங்கும்போது அந்த நடுவில் இருக்க அந்த நரம்பை எடுத்துடணும். மத்தியான சமையலுக்கு எறா தொக்கு தான் செய்ய போகிறேன். மீன் கொஞ்சம் வறுத்துட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எறாவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இப்படி போட்டிருக்கேன். வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் போடுவேன். இப்படி போட்டால் அது ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு இறக்கும் போது ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டு இறக்குனா அவ்வளோ வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுட சுட எறா தொக்க சூடான சாதத்தில் போட்டு அப்படியே பிசைச்சு சாப்பிட்டா நல்லா கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்கூலும் லீவு, பெருசாக வேலையும் இல்லை, நல்லா சமைச்சாது சாப்பிடுவோமே அப்படின்ட்டு இன்றைக்கி சூப்பராக சமைச்சிட்டேன். ஓகே, பாய்.